रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमत् वेंकटनाथार्यम वंदे वेदांत देशिकम श्रीमते रामानुजाय नमः। அனைவருக்கும் சுப்பிரபாதம். சுவாமி தேசிகனுடைய திருநாம வைபவத்தில் நாம் இன்று அனுபவிக்க இருக்கக்கூடிய திருநாமம் ஸ்ரீமத் வராகாவதார சர்வாதிக்கிய அபிதாயகா அப்படின்ற திருநாமம். எல்லா அவதாரங்களை காட்டிலும் வராகாவதாரத்திற்கு ஒரு உயர்வை சொன்னவர் சுவாமி தேசிகன். வராகாவதாரத்தில் பெருமாள் சரமஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். அதற்கு நல்ல முறையிலே வியாக்கியானங்களையும் சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். இந்த வராக அவதாரமே எம்பெருமானுடைய மற்ற நிலைகளை விட பரம் வியூகம், அதே மாதிரி மற்ற அவதாரங்கள் இவற்றை விட உயர்ந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார். இதற்காக அவர் ஏகப்பட்ட பிரமாணங்களை கையாளுகிறார் தன்னுடைய இரகசிய கிரந்தங்கள்ல. வராகாவதார பெருமாள் உயர்ந்தவர் அப்படின்றத காட்டுறதுக்காக அவர் அருளி செய்திருக்கக்கூடிய ஸ்லோகங்கள், வராகமூர்த்தியினாலே அருளி செய்யப்பட்ட ஸ்லோகங்களும் மிக உயர்ந்தன அப்படின்றதையும் ரொம்ப அழகா சொல்றார். ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு திருவிருத்தப்பாசுரத்திற்கு அனுகுணமாகவும், பாசிதூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு நாச்சியார் அருளி செய்த பாசுரத்திற்கு அனுகுணமாகவும் சுவாமி தேசிகன் வராக பெருமானுடைய ஏற்றத்தை ரொம்ப அழகாகவே தெரிவிக்கிறார் தன்னுடைய இரகசிய கிரந்தங்கள்ல. வராக பெருமாள் பூமி பிராட்டியார் பிரார்த்தித்ததற்கு இணங்க லகு உபாயம் வத பிரபோ அப்படின்னு இவள் பிரார்த்தித்தாள். அதற்கு இணங்க லகு உபாயங்களை தெரிவித்தார். அந்த லகு உபாயங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் பூமி பிராட்டியார் ஆண்டாள் நாச்சியாராக இப்பூலோகத்திலே அவதரித்தார் அப்படின்ற கதையானது நமக்கு நன்றாகவே தெரியும். அப்படி ஆண்டாள் நாச்சியாரானவள் அவதரித்து எம்பெருமானுடைய கட்டளைகளை திருப்பாவையிலே நிறைவேற்றி கொடுக்கிறாள் அப்படின்றது எல்லாத்தையும் நாம திருப்பாவ வியாக்கியானங்கள்ல பார்த்துருக்கோம். வராக பெருமாள் அவருடைய சரமஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, சிஸ்தே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹாம் தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்டபாஷான சன்னிபம் அஹம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாம் கதிம். வராக பெருமாள் அருளிய சரமஸ்லோகங்கள் இரண்டு. மற்ற இப்படி சரமஸ்லோகம் அருளிய பெருமாளை சுவாமி தேசிகன் மற்ற அவதாரங்களை காட்டிலும் ஏற்றமிகு பெருமாள் என்பதாக வர்ணிக்கிறார். பெருமாளுடைய நிலைகள் பரம் வியூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள், பரரூபமானது பரவாசுதேவன் எழுந்தருளியிருக்கக்கூடிய நிலை, இதை காட்டிலும் வராக அவதாரம் சிறந்தது அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். பரரூபம் என்ன பண்றது, சம்சார சாகரத்திலிருந்து கரையேறி வந்த முக்தர்களை தன்னகத்தே கூட்டி கொண்டு வாழக்கூடியது பரரூபம். முக்தர்களை ரட்சிக்கிறதுல எந்த விதமான சிரமமும் கிடையாது. வராக அவதாரமோ சம்சார சாகரத்துல அழுந்தி கிடப்பவர்களை கரையேற்ற செய்யக்கூடிய ஒரு அவதாரமாக இருக்கு. வியூகங்கள் மேலிடத்துல இருக்கக்கூடியவை, நாலு வியூகம் வாசுதேவ சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தாள் அப்படின்னு நான்கு வியூக மூர்த்திகளை சொல்றா. சில இடங்கள்ல மூன்று வாசுதேவன் நீங்களாக மூன்று வியூக மூர்த்திகளும் சொல்லப்பட்டிருக்கு. வியூகமூர்த்திகளை ஆசிரியிக்கணும் அப்படின்னால் பக்தர்கள் அந்த இடத்திற்கு போய் ஆசிரியிக்க வேண்டியதா இருக்கு. வராக ரூபமோ பக்தர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு வாத்சல்ய அதிசயத்தினால இகலோகத்துக்கு வந்து நாமளை நம்மை
அவரே அணைத்து செல்கிறார். அதான் அகம் ஸ்மராமி மத் பக்தம் அப்படின்னே சொன்னார். இங்க இறங்கி வராரு பெருமாள், இங்க இறங்கி வந்து நம்மை ரட்சிக்கக்கூடியவராக இருப்பார் வராக பெருமாள். மத்ஸ்யாவதாரம் முதல் அவதாரமா நாம வச்சுருக்கோம் விபோ அவதாரங்கள்ல. இந்த மீன் என்ன பண்ணும், தான் குஞ்சுகளை தன்னுடைய கண் பார்வையினாலேயே ரட்சிக்கும். இப்போ சம்சார கடல்ல யாரெல்லாம் திரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தன்னுடைய கட்டாட்சத்தினால காப்பாற்றுவது அப்படின்றது மத்ஸ்யாவதாரத்து எம்பெருமானுடைய வேலை. ஆனால் வராகமூர்த்தி அப்படி இல்லை. யாரெல்லாம் சம்சாரத்தில் எழுந்து நடக்க முடியாமல்லாம் இருக்காளோ, உலவ முடியாமல் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, மரண காஷ்ட பாஷான சந்நிபம், மரண காலத்தில் கட்ட போல கிடக்கக்கூடியவர்கள்லாம் கூட ரட்சிக்கக்கூடியவன் வராக பெருமாள் அப்படின்னு சொன்னான். இதேதான் கூர்மாவதாரத்திலையும். கூர்மாவதாரம் என்ன பண்ணித்து, பூமியை இழுத்து பிடித்து தாங்கக்கூடிய மலையை தாங்கியது. வராக பெருமாள் அப்படி இல்லை, மூழ்கி கிடந்த பூமியையே தாங்கிண்டு வந்தான் பெருமாள். பூமியையும் மலைகளையும் கலங்காரபடி இருக்கச் செய்தவன் பெருமாள். நிருசிம்மாவதாரம் ரொம்ப சிரேஷ்டமான அவதாரம்னு நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அவதாரம் ஆன உடனே எதிரில் கட்டுப்பட்டதை பிளந்த ரூபம், அளந்திட்ட தூணை அவன் தட்ட அப்படின்னு ஆழ்வாரே சொல்லியிருக்கார். அசுரனையும் பிளந்த உருவம். ஆனால் வராக பெருமாளோ பூமி முழுவதும் தட்டுப்படாதபடி இறுக்கி உரிய இடத்திலே நிலைக்கச் செய்த ரூபமாக சுவாமி தேசிகன் அதை தெரிவிக்கிறார். வாமனாவதாரம் தனக்கு சொந்தமான பூமியை மகாபலியினிடத்தில் போய் யாசித்து பெற்றார் வாமனன் இல்லையா. இந்திரனுக்கு கொடுத்த அவதாரம் மகாபலியினிடத்தில் யாசித்து யாருக்கிடா கொடுத்தாருன்னு பார்த்தால் இந்திரனிடத்தில் கொடுத்தாரு கொண்டு போய். வராக பெருமாள் அப்படி இல்லை, ஹிரண்யாட்சனிடம் யாசிக்கலை, போய் அவனை ஒழிச்சு கம்பீரமாக பூமியை பெற்றுக்கொண்டு அதையும் இன்னொருத்தர் இடத்துல கொடுக்கல, தன்னிடத்திலே மீட்டு கொண்டு வைத்து மீட்டு கொண்டு தன்னிடத்திலே வைத்து கொண்டான் அந்த வராக பெருமாள். பரசுராம அவதாரம் அடுத்த அவதாரம் இல்லையா. முன்னாடி காலத்தெல்லாம் இந்த சாட்சி சொல்பவர்கள் அப்படி என்ன பண்ணுவான்னா, இந்த மழுவை ஏந்தி நிற்கிறத நம்ம பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த சாட்சியோட எதிரிகளை ஒழிக்கிறதுக்காக ஆயுதங்களை ஏந்தி நிற்பவர்கள். வராக பெருமாள் தனியாக எந்த விதமான ஆயுதங்களையும் எடுக்கவே இல்லை. தன்னுடைய கோரப்பல்லுனாலேயே ஹிரண்யாட்சனை வதம் பண்ணிட்டு பூமியையே அதற்கு சாட்சியாகவும் வைத்தார். அண்ட சராச்சரங்களையும் தன்னிடத்திற்கு அழைத்துச் சென்றான். அண்ட சராச்சரங்களை வைகுந்தத்துக்கு ஏற்றி அப்படின்னு ஆழ்வார் சொன்னா போல அழைத்துச் சென்றவன் ராமன். வராகமூர்த்தி அப்படி இல்லை, பூமியையே தன் திருமேனியின் மேலேயே ஏற்றுக்கொண்டவர் வராக பெருமாள்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பலராம அவதாரம் இல்லையா, பூமியை உழக்கூடியதான அந்த கலப்பையை ஆயுதமாக கொண்டவர். அதே மாதிரிதான் பரசுராமன் இடத்துல சொன்ன மாதிரிதான் வராக பெருமாளுக்கு தனக்குன்னு எந்த ஆயுதமும் கிடையாது, கோரை புல்லையே கோரை பல்லையே தனக்காக ஆயுதமாக கொண்டவர். ஒரு குறைவும் வராதபடி அனைவரையும் ரட்சித்தவர் வராக பெருமாள். கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனன் சோகித்து நின்னான், சோகத்தோடு இருந்தான். அர்ஜுனன் உபதேசிக்க பிரார்த்தித்தான் கிருஷ்ணனை. அவனுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இது எல்லாத்தையும் சொன்னார். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் வந்து சரணாகதியை பற்றி சாதித்தார். மிகவும் கடினமான விஷயங்கள் எல்லாவற்றையும் போதித்தார். பிறகு கடைசியில் வந்து சரணாகதியை பற்றி சொன்னார். வராக அவதாரத்தில் அப்படி இல்லை, பூமி பிராட்டியார் உலக நன்மைக்காக பெருமாளிடத்தில் பிரார்த்தித்தார். பிரார்த்தித்த உடனேவே எந்த விதமான விளம்பமும் பண்ணாமல் உடனேயே சரணாகத்தியை பற்றி பிரார்த்தித்தார். கல்கி அவதாரம் இனிமேல் தான் தோன்றணும் இல்லையா, இனிமேல் தோன்றிதான் நமக்கு நம்மை ரட்சிக்கப் போகிறார், நமக்கெல்லாம் உதவி செய்ய போகக்கூடிய அவதாரமாக இருக்கு. ஆனால் முன்பே தோன்றி நம்மையெல்லாம் ரட்சித்தவர் வராக பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி அனைத்து விதமான நிலைகளை காட்டிலும் எம்பெருமானுடைய வராக பெருமாள் வராக அவதார நிலையே மிகச் சிறந்தது அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த திருநாமம் இந்த சுவாமி தேசிகன் சாதிப்பதாக இந்த திருநாமத்தின் மூலமாக நாம் அறியலாம்.
பெரியோர்கள் இந்த திருநாமத்திற்கு நிறைய வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.